ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கேரட்டில் என்ன செய்ய போகிறேன்னா கேரட் அல்வா. கேரட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா திருகி வச்சுக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு அதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம், கேஷ்யூ, கிரேப்ஸ் அண்டு 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? எப்பயுமே ஸ்வீட் செய்யும் போது கீல தான் செய்யணும். ஆயிலில் யூஸ் பண்ணாக்கா அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஸோ நான் கீல தான் செய்ய போகிறேன். கீல வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணின்னு எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகணும், இல்லைனாக்கா மத்துன்னு இருக்கும். ஸோ சேம் கீல வந்து இப்போ கேரட் நான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸு நல்லா ஃப்ரை பண்ணும். இந்த பச்சை ஸ்மெல் போகிற மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா 1/2 லிட்டர் மில்க்னு ஆட் பண்ண போகிறேன். இப்போ பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ நான் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணுங்க, ஓகேங்களா? 1/2 லிட்டர் மில்க்குக்கு 1/2 கேஜ் கேரட்டு. எப்பயுமே பால் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். கம்மி ஆட் பண்ணால் நல்லா குக் ஆகாது, ஸோ டேஸ்ட் வராது. எப்பயுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால் தான் கேரட் நல்லா பாயில் ஆகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் பால் காசிட்டு கூட ஊற்றலாம், இல்லை பச்சை நெல் கூட ஊற்றலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட் செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். கேரட்டு சாப்பிட்டாக்கா கண்ணுக்கு ஸ்கின்னுக்கெல்லாம் நல்லது. உங்கள் பாப்பாங்க கேரட்டு வெஜிடபிள் சாப்பிட்ல இந்த மாதிரி ஸ்வீட்ஸு பொரியல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குங்க. சிம்மில் தான் இருக்கும், ஃபாஸ்டில் விடாதீங்க. ஃபாஸ்டில் விட்டாக்கா சீக்கிரம் தீஞ்சிடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க. இந்த கேரட் அல்வா செய்யறதுக்கு மேக்ஸிமம் 1/2 ஹவர் தான் தேவை, ஓகேங்களா? இப்போ நல்லா குக் ஆயின் இருக்குது. ஸோ 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 4 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பாலெல்லாம் ஃபுல்லு கெட்டி ஆகிட்டு கெட்டியாக ஒரு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நல்லா திக்காக கெட்டியாக வரணும் அல்வா. கேரட் பாயில் ஆயிடுச்சு, நீங்கள் ஆஃப் பண்ணாதீங்க ப்ளீஸ். இந்த பாலெல்லாம் ஃபுல்லு கெட்டி ஆகணும். இப்போ பாருங்கள், இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிருக்கு. ஃபுல்லாக திக்காக வரணும் பால். கேரட்டில் கொஞ்சம் கூட பால் தெரியக்கூடாது, இருக்கக்கூடாது. நல்லா கெட்டியாக வர மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுன்னு இருங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், ஸோ எப்படி வருதுன்னு தெரியாது. நீங்கள் கடைசி மட்டும் பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. இங்கே பாருங்கள், திக்காக இருக்க பார்த்தீங்களா? அதில் கொஞ்சம் கூட மில்க் இல்லை. நல்லா பாயில் ஆயிடுச்சு, நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இப்போ கேரட் அல்வா ரெடி. மில்க் மேட் ஆட் பண்ண போகிறேன். இது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறேன் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணலாம். வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வெறிய சுகர் வேண்டி ஆட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். இங்கே பாருங்கள், பார்க்கும் போதே உங்களுக்கு வாய் ஊறுதுங்களா? வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். லாஸ்டில் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். எனக்கு கீ பிடிக்காது, ஸோ அதனால் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய யூஸ் பண்ணால் கீ ஸ்மெல் வந்துடும், ஸோ அதனால் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு உங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறீங்க, ஓகேங்களா? ஃபைனலாக ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறேன். பாதாம், கேஷ்யூ அண்ட் கிரேப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்க, வாங்க வாங்க. இதோ கேரட் அல்வா ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லணும், ஓகேங்களா? வாவ், இது நானா செஞ்சு? ஓ மை காட், என்னாலே நம்ப முடியல. நான் தான் செஞ்சேன், நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கு. சூப்பராக வந்திருக்கு. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு
ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள். வா, பார்க்கும்போதே வாய் ஊறுதுங்களா? ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.